பல்லாவரத்தில் உள்ள பிரபல உணவகத்தில் ஆர்டர் செய்யப்பட்ட ஃபலூடாவில் கண்ணாடி துண்டு இருந்ததால் நாக்கு கிழிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. தாம்பரம் அடுத்த வரதராஜபுரத்தை சேர்ந்த கௌசல்யா ஜிஎஸ்டி சாலையில் உள்ள உணவகத்தில் ஃபலூடா ஆர்டர் செய்துள்ளார். ஃபலூடாவை சாப்பிட்டபோது அதிலிருந்த கண்ணாடி துண்டு நாக்கை கிழித்து விட்டதாக கூறினார். இதுகுறித்து உணவக நிர்வாகத்திடம் முறையிட்ட போது அவர்கள் முறையாக விளக்கம் அளிக்கவில்லை என்று கௌசல்யா தெரிவித்துள்ளார். நாக்கு கிழிந்ததற்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் வீடு திரும்பினார். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்த உணவக மேலாளர் ஃபலூடாவிலிருந்து கண்ணாடி துண்டு அல்ல ஐஸ் கட்டி என்று தெரிவித்தார். கௌசல்யாவிற்கு மருத்துவமனையில் சொந்த செலவில் சிகிச்சை அளித்ததாக கூறிய அவர் அவர்கள் கேட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை தர மறுத்ததால் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார்.